ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கோழிகள் வந்து புதுசாக வந்து குஞ்சுகள் பொறிச்சிருக்கு. அந்த கோழிகள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம், எத்தனை குஞ்சுகள் பொறிச்சிருக்கு, எத்தனை முட்டை வீணாக போச்சு அப்படிங்கிறத பற்றியும் அப்படியே சும்மா அப்படியே இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோழி, இந்த கிராப் கோழி, ஒரு போன தடவை இது அவைய வச்சோம். அவைய வச்சுட்டு குஞ்சுகள் பொறிச்சு வீட்டில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோழியில் வந்து மூணு முட்டை வீணாக போயிருக்குங்க. ஸோ பாருங்க, எட்டாந்தேதி வச்சோம், நேற்று பொறிச்சிருச்சு, போதிக்க ஆரம்பிச்சது நேற்று நைட்டு ஃபுல்லாகவே பொறிச்சிருச்சு. ஸோ மூணு முட்டையை வந்து இந்த கோழியில் வந்து வீணாக போயிடுச்சு. மொத்தம் 15 வச்சுருந்தோம் பாருங்க. ஐயோ, ஒன்று இறந்துருச்சு அட்டுக்கு. ஸோ மொத்தம் வந்து 7, 10 குஞ்சு, 11 குஞ்சு பொறிச்சிருந்தது நேற்று நைட்டு. ஸோ இது நம்ம இறக்கி விடாததுனால கோழி மெரிச்சிருச்சு நினைக்கிறேன், பசி இல்லை, குதிச்சு. நல்லா தான் இருந்தது, ஆனால் பொறிச்சு நல்லா தான் இருந்தது. ஸோ இதில் 10க்கு 10 குஞ்சுகள் இருக்குதுங்க, ஃபுல்லாகவே 10 குஞ்சுகள் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம காலையிலே திறந்து விட்டுருந்தோமா அப்படின்னா இந்த குஞ்சு இறக்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குஞ்சு நல்லா முழுமை வளர்ச்சி அடைந்து ஃபுல்லாக பொறிச்சு தான் இருந்துச்சு இந்த குஞ்சு. நல்லா பாருங்க, நல்லா வளர்ச்சியோடு நல்லா ஃபுல்லாக பொறிச்சு தான் இருந்தது. ஸோ நம்மளோட கேர்லஸ் மிஸ்டேக் தான், நம்ம லேட்டாக திறந்துட்டதுனால பசியில் கோழி உட்காராமல் அப்படி நவுர் நவுந்துட்டு இருக்கிறதுனால மெரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அடுத்தது இது ரெண்டாவது கோழிங்க. ஸோ பாருங்க, இந்த கோழி பசினால் எந்திரிச்சே நிற்கிறதுனாலையும் அது நடமாறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் குஞ்சு காலில் அடுபட்டு மெரிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த குஞ்சு இறந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு முட்டை தாங்க கூழ்மை, ஒரு முட்டை தாங்க கூழ் முட்டையாக போச்சு, இது எல்லாமே பொறிச்சிருச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா 4, 8, 10, 13 சிக்கு இருக்குங்க இதில். இதில் மொத்தம் 13 சிக்கு இருக்குது. இதுவுமே நேக் நேக் கோழி தான். அப்புறம் கிராப் குஞ்சுகள் நிறையாவே இருக்குது, நேக் நேக் குஞ்சுகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த எல்லோ அழகாக இருக்குது பாருங்க, இந்த எல்லோ அழகாக இருக்குது. இதுவும் நேக் நேக்கு இந்த எல்லோவும். ஸோ இதுவும் ஒரு நேக் நேக், இங்கே ஒரு நேக் நேக் இருக்குது, இது ஒரு நேக் நேக் இருக்குது. இதில் வந்து 3 நேக் நேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மொத்தம் 13ல் 3 நேக் நேக்கு. ஸோ இது ரெண்டாவது கோழி, இதில் ஒரு முட்டை தாங்க வீணாக போச்சு. அந்த ஒரு முட்டை இங்கே இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 முட்டையில் 3 முட்டை வந்து இந்த கோழியோடது, இந்த ஒரு முட்டை வந்து இந்த கோழியிலேருந்து பொறிக்காமது. ஸோ இதில் வந்து ஒரு முட்டை தான் பொறிக்காமல் இருந்துச்சு, எல்லாமே பொறிச்சிருச்சு. ஸோ இதில் 13 சிக்கும், இதில் வந்து இப்போதைக்கு 10 சிக்கு இருக்குது, பட் ஆனால் பொறிச்சது 11 சிக்கு பொறிச்சிருந்தது. இதில் 3 முட்டை வீணாக போயிருந்தது. ஸோ பொறிச்சது 11 சிக்கு, அதனால் அந்த சிக்கு நல்லாவே வளர்ச்சியாக இருந்தது. என்னுடைய கேர்லஸ் மிஸ்டேக் தான், நான் கொஞ்சம் காலையிலே வந்து திறந்து விட்டுருந்தேன், இந்த கோழிக்கு தீனி வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த குஞ்சு ஒன்றா இருக்காது, நல்லா இருந்திருக்கும். லேட்டானதுனால கோழி உட்காராமல் எந்திரிச்சு இப்போ அந்த கோழி குஞ்சுகள் எல்லாத்தையும் வந்து பொசிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து செப்பரேட் பண்ணி ப்ரூடிங் போக போகிறோம். ஏன்னா தாய்க்கோழி கூட வந்து 2 நாள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பொறிச்சு மறுநாளே நான் பிரிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்று விற்பனை கேட்குறவங்களுக்கு விற்பனை கொடுத்துருவோம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வளர்த்துப்போம் ப்ரூடிங் போட்டு. ஸோ தாய்க்கோழி கூட விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு சரியாக வளர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வைக்கிற தீவனம் தண்ணி எல்லாத்தையும் வந்து தாய்க்கோழி சீச்சு தள்ளி எடுத்து தண்ணியை ஊற்றிடும். நம்ம கொடுக்குற மருந்துகள்லாம் கரெக்டாக குஞ்சுகளுக்கு போய் சேராது. ஸோ அதனால் நம்ம தாய்க்கோழி கூட வைக்கிறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தாய்க்கோழோட பிரிக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையாக வீட்டில் வந்து 2 கோழி 3 கோழி வளர்க்குறோம், இதை பிஸ்னஸாக பார்க்கல, சும்மா பார்ட் டைம் இல்லை பொழுதுபோக்கு மாதிரி பார்க்குறோன்னா ஓகே. இதுவே பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அந்தளவுக்கு இழப்புகளை வந்து சந்திக்க முடியாது. ஏன்னா தாய்க்கோழி கூட விட்டிங்க அப்படின்னா அந்த குஞ்சுகளில் பொறிச்சு தேறி வர்றது வந்து 2-3 குஞ்சுகள் தான் வரும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு பெரிய லாஸாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து அதை அன்றைக்கே பிரிச்சிடும். பிரிச்சுட்டு இப்போ வந்து இந்த ப்ரூடிங் செட்டப்லாம் விட போகிறோம். கவுண்ட் பண்ணிக்கலாம், 5, 7, 13, 14, 19, 20, 21, 23. ஸோ இப்போ வந்து இந்த குஞ்சுகளை எடுத்துகிட்டு வந்து ப்ரூடிங் செட்டில் விட்டாச்சு. இதுதான் சேஃபு, இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து குஞ்சுகள் வளர்ந்து வருது.
ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த நாளே வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தீவனமும் தண்ணியும் வைக்க ஆரம்பிச்சு அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, அது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதே போல் நீங்களும் பிஸ்னஸாக பண்ணும்போது இதே மாதிரி புது புது டெக்னிக்ஸ், இது வந்து பழைய டெக்னிக் தான், உங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கை மாற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை என் கூட எனக்கு முடிச்சிட பண்ண தெரியாது, தாய் கூட தான் விட்டு வளர்க்க போகிறேன்னா அப்பயும் வளர்க்கலாம், கொஞ்சம் ஒர்க் அதிகம் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறோம், பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.